Hi guys, welcome back to Beauty Tips Tamil. In our channel, Pond Super Light Gel is a detailed review. If you have a product, you can review YouTube review. If you have a Pond Super Light Gel, you can use it for skin type. If you have ingredients, you can use it for safe and you can use it for your budget. So, in this video, you can decide if Pond Super Light Gel is a good thing. So, video kulam, let's get started. Actually, the product launch is very fast, but we will later. என்னோட ஸ்கின்க்கு வந்து இந்த பாண்ட்ஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செட் ஆகும் லைக் பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் அண்ட் பாண்ட்ஸோட ஃபேஸ் வாஷ்ல நிறைய யூஸ் பண்ணிருக்கேன் சோ நான் யோசிக்காம பெரிய பேக் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாண்ட்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து 73 கிராம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அண்ட் பேக்கேஜிங்க பொறுத்தவரை இது ஒரு ஆக்வா கலர் ரவுண்ட் ஃபிளாட் டப் பேக்கேஜிங்ல வருது உள்ள ஒரு அலுமினியம் ஃபாயில் அண்ட் ஒரு ட்ரான்ஸ்பரன்ட் ஷீட் வந்திருக்கு இது நல்ல ஒரு டிராவல் ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங்கா இருந்தாலும் இதோட பேக்கேஜிங் எனக்கு சுத்தமா பிடிக்கல ஏன்னா மாய்ஸ்சரைசர் பம்ப் பண்ணி எடுக்கிற மாதிரி இல்லனா வந்து ஒரு ஸ்குவீசி டியூப் பேக்கேஜிங் மாதிரி இருந்துச்சுனா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இந்த டம்ப் பேக்கேஜிங் வந்து கொஞ்சம் அன்ஹைஜீனிக் ஒவ்வொரு தடவையும் நீங்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றப்போ உங்க கை வந்து க்ளீனா இருக்கணும் டர்ட்டி ஹேண்டோட நீங்க மாய்ஸ்சரைசர் எடுத்து யூஸ் பண்றப்போ உங்க கையில இருக்க பாக்டீரியா வந்து மாய்ஸ்சரைசருக்குள்ள போயிட்டு மாய்ஸ்சரைசர் ஃபுல்லாவே நமக்கு வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ப்ராடக்ட் கிளைம் பண்றது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் ஸ்கின்க்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும் நான் ஸ்டிக்கி அதாவது பிசுபிசுன்னு ஒட்டாது எல்லா ஸ்கின் டைப்புமே எல்லா சீசன்லயுமே செட் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதோட டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் ஆக்வா ப்ளூ கலர்ல ரொம்ப மைல்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸோட இருக்கும் இதுல கிளைம் பண்ணிருக்க மாதிரி இது உங்க ஸ்கின்க்கு நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும் பட் அந்த க்ளோ உங்களுக்கு த்ரூ அவுட் தி டே நிலைச்சிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல ஒரு 1 hour முன்னாடி உங்க ஸ்கின் நல்லா க்ளோ ஆகுமே தவிர திரும்ப நீங்க ரீஅப்ளை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு திரும்ப அந்த க்ளோயிங் ஸ்கின் வந்து கிடைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கதால ஸ்கின்ல வந்து பிசுபிசுன்னு ஒட்டாது எப்பவுமே ஒரு மாய்ஸ்சரைசர் போட்ட உடனே எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றது என்ன அப்படின்னா ஃபேஸ் வந்து ரொம்ப டார்க்கா டல்லா காட்டுது என்ன வழிஞ்ச மாதிரி ஆக்கிருது அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம் பட் இந்த ஒரு மாய்ஸ்சரைசர்ல உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது ஆனா இதையுமே நீங்க அளவுக்கு அதிகமா எடுத்து உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்றப்போ இதுலயும் உங்களுக்கு அந்த என்ன வழிஞ்ச லுக் தரதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ உங்க ஸ்கின்க்கு ஹைட்ரேஷன் கொடுக்குற அளவுக்கு லைட்டா எடுத்து நீங்க போட்டா போதும் எல்லா ஸ்கின் டைப்புமே செட் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பட் என்ன பொறுத்தவரை ஆயிலி ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்க்கு மட்டும் தான் செட் ஆகுமே தவிர ட்ரை அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின்க்கு சுத்தமா செட் ஆகாது ட்ரை ஸ்கின்க்கு தேவையான ஹைட்ரேஷன் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் தராது ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க இது தாராளமா யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது லைட் வெயிட் இருக்கிறதால ஃபேஸ் வந்து இன்னும் ஆயிலி ஆகாது ஏன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க இந்த கிரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணவே முடியாது நான் அவங்க ஃபேஸ் வந்து இன்னுமே ஆயிலி ஆகிடும் ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் அண்ட் பிம்பிள் ப்ரோன் ஸ்கின் என்னோட ஸ்கின் டைப்புமே இது நல்லா செட் ஆகிடுச்சு இந்த மாய்ஸ்சரைசர் போட்டு எனக்கு எந்த ஒரு பிம்பிள் பிரேக் அவுட்டும் வரல பட் என்னோட உதட்ட சுத்தி இருக்க ஏரியா வந்து டக்கு டக்குன்னு ட்ரை ஆகும் இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியும் எனக்கு ஒரு 2 to 2.5 hours வந்து திரும்ப வந்து ட்ரை ஆகிடுச்சு அது கூட எனக்கு ப்ராப்ளம் இல்லை நான் வந்து திரும்ப ரீஅப்ளை பண்ணிப்பேன் பட் ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு எனக்கு பிம்பிள் வரக்கூடாது இந்த மாய்ஸ்சரைசர் வந்து என்னோட போர்ஸை கிளாக் பண்ணல அண்ட் இதனால எனக்கு பிம்பிளும் வரல ஸோ அண்ட் பிம்பிள் ப்ரோன் ஸ்கின் இருக்கவங்களுக்கும் இந்த மாய்ஸ்சரைசர் நல்லா சூட் ஆகும் இந்த பாண்ட் சூப்பர் லிட் ஜெல்லோட மெயினான இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைரலானிக் ஆசிட் அண்ட் வைட்டமின் இ ரெண்டுமே நம்ம ஸ்கின் ரொம்ப நல்லது மெயினாக ஹைரலானிக் ஆசிட்ல நம்ம ஸ்கின்ல ஹைட்ரேஷனை தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு ஸோ நம்ம முகத்தில் ரிங்கிள்ஸ் எல்லாம் வராது அண்ட் வைட்டமின் இல வந்து ஆன்டிஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு தொடர்ந்து வைட்டமின் இ வந்து நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணிட்டு வரப்போ நம்ம முகத்தில் இருக்க அந்த ஆக்னேஸ் காஸ் எல்லாம் வந்து மறைய வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதை தவிர டிமுத்திகோன் பியூட்டிலின் கிளைகால் நயசினமைட் அண்ட் கிளிசரின் மாதிரியான நம்ம ஸ்கின்க்கு வந்து ஹைட்ரேஷன் தரக்கூடிய நல்ல இன்கிரீடியன்ஸும் இருக்கு அண்ட் இந்த பாண்ட் சூப்பர் லைட் ஜெல்லோட ஒரு பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாரபின் இல்ல இது ஆர்டிபிஷியல் ஃபிரேக்ரன்ஸ் இருக்கிறதால சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு இது செட் ஆகாது அண்ட் ஃபங்கல் ஆக்னே ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த மாய்ஸ்சரைசர் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாய்ஸ்சரைசர்ல ஸ்டீரிக் ஆசிட் இருக்கு ஸ்டீரிக் ஆசிட் இருக்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஃபங்கல் ஆக்னே ப்ராப்ளம் இருக்கவங்க அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ ஃபைனலி ஆயிலி ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்க இந்த ப்ராடக்ட் தாராளமா யூஸ் பண்ணலாம் ட்ரை அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் அந்த அளவுக்கு சூட் ஆகாது ஸோ இந்த வீடியோ பார்த்து இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ணிருப்பீங்க நம்புறேன் ஸோ தட்ஸ் இட் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சென்டர் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை பிரஸ் பண்ணா மட்டும்தான் ஃபியூச்சர்ல நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் மறக்காம இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அது வரையும் பை